ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையை தான் இன்னைக்கு வந்து நாம நேர்காணல் எடுக்க இருக்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமை நிறைய அரசியல் பேட்டிகளே தொடர்ந்து நம்ம வந்து எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆளுமை அப்படி தான் சொல்ல முடியும் ஜோதிடம் ஜாதகம் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து தினந்தோறும் அன்றாடம் காலையில் எழுந்திரிச்சிட்டு பள்ளு விளக்குறதுலேருந்து நைட்டு போர்வையை போற்றி தூங்குற வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஜோதிடம் ஜாதகம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சேர்ந்துட்டு தான் இருக்குது காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து கேலண்டரில் அதை அந்த கேலண்டரில் ஒவ்வொரு தேதியாக கிழிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க நமக்கு இன்றைக்கி சரியாக வருமானத பார்க்கக்கூடிய லட்சம் மக்களை வந்து தினந்தோறும் அவங்களாவே ஒத்துப்பாங்க இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி ஒரு நபரியும் அப்படி ஒரு ஆளுமையுமான ஜோதிடர் ஒருவரை தான் நம்ம வந்து பேச இருக்கிறோம் நம்முடைய ஆதன் தொலைக்காட்சியின் ஆதன் குழும நிறுவனமான ஆதன் ஆன்மீகம் தொலைக்காட்சியின் மூலமாக அதிக நேயர்களை அதிக பார்வையாளர்களை அதிகமான போன் கால்ஸ்களை எதிர்கொண்டிருக்கும் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் ஐயா பண்டிட் விஜய் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய இயல்பான கேள்விகள் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எளிய மக்கள் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கூட சிலதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் அவரோடு எனக்குமே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கேட்டு கொடுக்கணும் தான் இன்னைக்கு அவரோட உட்காரணும்னு நினைச்சேன் வாருங்கள் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்போம் வணக்கம் பண்டிட் விஜய் ஐயா வணக்கங்கய்யா மாதேஷ் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஒரு சில வருடங்களாகவே அதிகமாக வந்து நிறைய பார்வைகள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடிந்தது எனக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு நேயர்களும் வந்து உங்கள் மேல் நிறைய சந்தேக கணைகள் கேள்விகள் இதை எப்படிங்க கணிக்கிறாரு அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதற்காக தான் நான் வந்தேன் முதல்ல யார் இந்த பண்டிட் விஜய் உங்களுடைய பின்னணி என்ன இந்த ஜோதிட துறைக்கு எப்படி வந்தீங்க உங்களுடைய பாரம்பரியம் சொன்னால் மக்களுக்கு அது வந்து இன்னும் ஒரு நம்ப ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சொந்த ஊருங்கிறது நெல்லை மாவட்டம் தென் இருந்து கொஞ்ச காலம் நெல்லை மாவட்டம் கொஞ்ச காலம் தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்ச காலம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடி பகுதிகளில் கோவை மண்ணுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து இருபத்தஞ்சு வருடம் ஆயிடுச்சு இந்த இருபத்தஞ்சு வருடம் நிறைய குருமார்கள்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கொண்டு இந்த ஜோதிட கலையில எனக்கே ஒரு சளிப்பு ஏற்பட்டது என்ன வழக்கமா எல்லாரும் கேட்கறத நம்ம கேட்கறோம் நாம ஒரு வித்தியாசமான முறையில ஒரு ஜோதிடத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தேடல் இப்போ நிறைய குருமார்களுடைய அனுக்கிரகத்தினால ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படி கிடைச்ச தான் இன்னைக்கு நான் வந்து வெளியில மக்கள் முன்னாடி இதை பிரயோகம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை என்னுடைய குருமார்கள் என்னுடைய சொந்த லைஃபுங்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமான இது விஷயமா இருக்காது எளிமையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன அப்பா வந்து இராணுவத்துல பணிபுரிஞ்சவர் இதுல இன்னும் நான் சொல்ல போறதா இருந்தா ஆரம்ப காலத்தில் எங்கள் குடும்பம் வந்து கம்யூனிச பாரம்பரிய குடும்பம் நானும் கோவையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு அமைப்பு பகுதி ஒரு அமைப்பில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சாதாரண ஒரு கடைநிலை தொண்டராக ஒரு தோழராக இருந்திருக்கிறேன் என்னை ஈர்த்தது கம்யூனிசம் என்னுடைய ஈர்த்தது அது என்னுடைய பர்சனல் எனக்கு இந்த ஆன்மீகம் ஜோதிட தேடல் எனக்கு அதிகமாக இருந்ததுனால அதில் அதிகமான ஈடுபாடு உண்டு இன்னமும் கம்யூனிசம் சித்தாந்த தோழர்களோடு நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு வாழ்ந்தது எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்த குடும்பம் நான் திருமணம் முடித்த குடும்பமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்த குடும்பம் என்னுடைய உறவுகள் எல்லாருமே கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள் சில திராவிட கழகத்தை சேர்ந்த அன்பர்களும் இருக்கிறாங்க நான் அந்த தொடர்புகள் எனக்கு இருக்குது ஆனால் நான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி என்னுடைய லைஃப் வேறு மாதிரி மாறிடுச்சு ஆனாலும் அந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த தோழமை அந்த தொடர்புகள் என்ன இருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் திராவிட பற்றாளர்கள்லாம் உங்க கூட இருந்திருக்காங்க ஆன்மீக பாதை வாழ்ந்ததெல்லாம் அவங்களுடைய பாசறையில ஆனா அதான் உங்களை டைவர்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கு அது என்ன மாற்றம் ஏன் என்னுடைய அது அந்த சக்தி உங்களைய வந்து அங்கேயே தடுத்து நிறுத்தல சரி அது என்னன்னா என்னுடைய லைஃப்ல நடந்த நிறைய சோதனைகள் எல்லாருக்கும் கஷ்டம் வர்றது இயல்பு பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கிற காலத்துல ஒரு சனப்பொழுது ஒரு குருநாதர் அவர் எனக்கு முதல்ல எனக்கு ஹாரஸ்கோப் பார்த்தாரு திரு ஜெயராம ரெட்டி ஐயான்னு சொல்லி அவர் ஜாதகம் பார்த்துட்டு மிகப்பெரிய ஜோதிடர் அவரு கார்மெண்ட்ஸ் தொழில் எங்களுடைய எங்களுடைய தொழில் இந்த தொழிலாம் லாஸ் ஆயிடும் பாரம்பரியமான அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே போயிடும் கிட்டத்தட்ட நீங்க நடுத்தர நிப்பீங்க உங்க லைஃப் எல்லாம் மாறும் இங்க இருந்து ஒரு மூன்றாவது ஊர் போய் பிழைப்பீங்க கோவை பகுதியில் போய் பிழைப்பீங்கன்னு என்னைக்கே சொல்லிட்டாரு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் இந்த சம்பவம் நடக்குது இந்த சம்பவங்களை அவர் சொன்ன பிரகாரம் எல்லாமே நடக்க 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 அவர் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகள் வருது நீ ஜோதராக வருவேன்னு அவர் சொல்கிறார் என்னுடைய தந்தையார் வந்து அவருக்கு நம்பிக்கையே கிடையாது என் மகனுக்கு நீ அவனை போய் ஜோடராகவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்னுடைய தந்தையாரே அவங்க என்னுடைய தந்தையார் இராணுவத்தில் பணிபுரிஞ்சவர் அம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியர் அம்மா என்ன இருக்காங்க தந்தையார் இல்லை அப்படிலாம் என்னுடைய தந்தையாரே வந்து என எனக்கு எதிராக என்னுடைய குருநாதர்கிட்ட சொல்கிறார் இல்லைன்னா அவர் வருவர் ஒரு ஜோதிட நல்லா வரும் ஃப்ரீயா இருக்குமோ நான் கத்துக்கொடுக்கறேன் அவர் தான் என்னுடைய முதல் குரு அவர் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்ச உடனே இதுல என்னமோ ஒன்னு இருக்கு ஆனா மனதளவில் நம்ம கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதியா இருந்தாலும் அந்த இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் என்னமோ ஒன்னு இருக்கு இதை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடிய விளைவு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து விட்டுருக்கு உண்மையில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி கோவையில வந்து எம் கே மன்றம்னு சொல்லி கல்யாண சுந்தரம் மன்றத்துல அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சில நானும் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்னைக்கு நான் அந்த காடெல்லாம் புதுப்பிக்கல இன்னைக்கு ஆனால் கட்சியோட தொடர்புகளில் இயக்கத்தோட தொடர்புகளில் நான் இருக்கிறேன் ஒரு பாரம்பரிய ஜோதிடர் எல்லாம் கிடையாது அப்ப இல்ல எங்க பாரம்பரிய ஆக்சிடென்டல் நீங்க வந்து ஒரு ஆமா ஒரு விபத்து ஆனா இந்த துறை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறது பெரிய ஒரு பார்வையை எல்லாரும் உங்க பக்கம் திருப்பி இருக்காங்க அப்படி சொல்ல முடியும் என்ன ஒரு விஷயம்னா எங்க அப்பா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் உடைய நம்பிக்கை அப்பா முதல்ல தீக்கா எங்க அம்மா திருமணம் முடிச்ச காலகட்டங்கள்ல தீபாவளி எல்லாம் கொண்டாட மாட்டேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அவர் ஸ்பிரிச்சுவல் ராமச்சந்திரா மிஷன் இந்த மாதிரி அவருக்கு எல்லாருக்கும் ஒரு மனச்சோர்வு ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த தேடி போவோம் இல்லையா ஒரு அமைதிக்காக போறது தானே அதுக்கப்புறம் அவருக்கு எங்க அப்பாவுக்கு அந்த உருவ வழிபாட்டு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால ராமச்சந்திரா மிஷன் அப்புறம் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள போனாரே ஒழிய அவர் கோயில்களுக்கு எல்லாம் போறது ரொம்ப ரொம்ப குறைவு மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் போனாரு அப்ப அந்த ஜோதிட கலையை பத்தி தந்தையாருக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்தது ஏன்னா அவர் என்னுடைய லைஃப்ல நான் சரியான பாலையில போக முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது எங்கள் தகப்பனாரி மகன் எப்படியாவது சரியாகணுங்கிறக்காக ஒவ்வொரு ஜோடராக தேடி அலைய ஆரம்பிக்கும் போது அவரே கொஞ்சம் ஜோதி இடத்தை கொஞ்சம் உள்வாங்க வாங்க ஆரம்பிச்சார் தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த இந்த நேரம் வந்தால் சரியாயிரும் அது வந்தா சரியாயிரும்னு சொல்லுவார் நான் அவரை கிண்டல் பண்ணுவேன் ஒரு காலகட்டங்கள்ல இப்போ நானே இந்த துறைக்குள்ள வருவேன் அப்படின்னு நான் கனவுளோட நினைக்கல என்னுடைய லைஃப்ப அந்த மாத்துனது என்னுடைய முதல் குருநாதர் ஜெயராம ரெட்டி ஐயாங்கிறவரு அவர் இன்னைக்கு இல்லை ஒரு காலம் ஆயிட்டாரு தொடர்புதான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா தேடி 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 என்னுடைய துணைவியாரே முதல்ல இதுக்கு எதிர்ப்பு படிக்கிறதுக்கு இதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்ல வெட்டியா உட்காந்து எது பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய திருச்சி பகுதிகளில் நிறைய குருநாதர்கள் கோவை பகுதிகளும் முழு நேரமாவே இதனுடைய எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிருச்சு எனக்கு நீங்க கத்துக்கிட்டதே முழு நேரமாவே போயிருக்காங்க முழு நேரமாவே இதுதான் என் லைஃப் போயிருச்சு ஒன்னு போடுறீங்க டிகிரியா டிப்ளமோ அஸ்ட்ராலஜி ரெண்டாவது ஒரு ஆத்திர சேஷன் வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை யுனிவர்சிட்டில யூனிவர்சிட்டியிலஜி இருக்கு எம்ஏ அஸ்ட்ராலஜி இருக்கு பிஏ அஸ்ட்ராலஜி இருக்கு பிஹெச்டி அஸ்ட்ராலஜி இருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க அந்த கோர்ஸ் எடுத்துட்டாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரா யுனிவர்சிட்டி திருச்சில அந்த தஞ்சாவூர்ல அங்க இருக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு அஸ்ட்ராலஜி கோர்சஸ் நிறைய இடத்துல நடத்திட்டு இருக்காங்க நிறைய குருமார்கள் நிறைய பேர் இண்டிவிஜுவலாவே நடத்திட்டு இருக்காங்க என்னுடைய சகமானவர்கள் இண்டிவிஜுவலா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சோ கலையை அவங்க பண்ணல அவங்க வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்காங்க நானே நிறைய பேருக்கு வகுப்புகள் எல்லாம் எடுத்திருக்கிறேன் நான் எடுத்த ஒரே வகுப்பு அப்படின்னா பரிகாரம்னு ஒரு கான்செப்ட்ல அவ்வளவுதான் பரிகாரம் ஆமா வேற எதுவும் நான் எடுக்கல எடுக்கறக்கான நேரமும் எனக்கு இல்லாத சூழ்நிலையானதுனால எடுத்த வகுப்பே பாதியில நிறுத்தி வச்சிருக்கிறேன் எடுத்த வகுப்பே எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்கல்ல ஆமா எல்லாரும் சொல்றாங்க நம்ம என்னுடைய பரிகாரங்கிறது அது மட்டுமே பண்ணணும்னு நினைச்சீங்களோ இல்ல அதாவது வழக்கமா எல்லாரும் பொருட்செலவாகுது நிறைய அலைக்கழிப்பு ஆகுது நிறைய சிரமங்கள் ஏற்படுது அதனால இப்ப நம்ம ஒருத்தரை கைட் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த போய் நேரம் பார்த்து செய்யன்னா அவர் தவறாக அவரை கைட் பண்ணிட்டான்னு அவருக்கு பொருள் இழப்பு யாராக இருந்தாலும் அது பெரு பணம் இழப்பு பொருள் இழப்பு இதெல்லாம் நம்ம மாறுபட்டு நம்ம நிற்கணுங்க பொழுது நிறைய குருமார்களுடைய அந்த ஆலோசனை இதெல்லாம் நான் சந்திச்சது எல்லாமே ஆளுமை மிக்க குருநாதர்கள் சாதாரண ஒரு குருநாதர்கள் இல்ல மீடியாவுக்கு வராம போன குருநாதர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இன்னும் கற்றுக் கொடுத்தது பாத்தீங்கன்னா என்னை மெருகூட்டியது ஜோசப் சுந்தர்ராஜ்னு பேர் கோவையில் இருக்கார் பிறப்பால் கிறிஸ்தவர் அவர்தான் எனக்கு மெருகூட்டியதே அவர்தான் அவருடைய பரிகாரங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டூ தௌசண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஓடிட்டு இருக்கு அவர் புத்தகமாவே எழுதி வெளியிடாமே போயிட்டாரு அவர் புத்தகமாவே எழுதி அதை வெளியிடாம எங்க கையில கொடுத்த கிட்டத்தட்ட அவர் படிச்ச புத்தகங்களே ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஜோட புக்கு எனக்கு இது இனிமே வராது சரி நீங்க அதை கத்துக்கோங்க நீங்க படிச்சுக்கோங்க இரவு பொழுது தொடர்ந்து அஞ்சு வருடம் டெய்லி இரவுலதான் உட்காந்து நாங்க அவரு நானும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு கத்துக் கொடுப்பாரு தொடர்ந்து இரவு இல்ல இது ஒரு படிப்பு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க முழுமையான ஒரு ஜோதிடர் ஆகணும்னா என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நாம பின்பற்றணும் வழிமுறைகள் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படி எல்லாம் அதெல்லாம் ரெண்டு அதுல சுத்த கம்பெனி அது படிக்க அதுக்கு அவங்களுக்கான ஆர்வங்கள் இருக்கணும் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் வேணும் இந்த ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க தொடர்ந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருடம் பிரயாணம் செய்தார்கள் என்றால் அவங்களால ஈஸியா ஜோதிடம் கத்துக்க முடியும் இதை பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தான் கொண்டு வர முடியும் ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு விஷயம் படிச்சிருப்போம் ஏன்னா அது ஜோதிடம் என்பது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட அளவு ஜோதிடம் ஜோதிடத்தை யாரும் முழுமையா கத்துக்கிட்டவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது நானும் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா பிரபஞ்சத்தை அளக்க முடியாது இந்த காஸ்மிக் இதை வந்து இந்த இந்த ஸ்பேஸை நம்ம கண்டு முழுசும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது விண்வெளி ஆராய்ச்சிகளையும் இன்னும் ஸ்பேஸிட்டு தானே இருக்கிறாங்க இன்னும் இந்தியோ கோள் இருக்கு இங்கே நெப்டியூன் இருக்கு யுரேனஸ் இருக்குன்னு இந்த மாதிரி புதுசு புதுசாக இன்னும் நிறையா கோள்களை தேடித்தான் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம சித்த புருஷர்கள் நம் தமிழ் மண்ணில் வாழ்ந்த சித்த புருஷர்கள் அதை எளிமைப்படுத்தி போகரின் பன்னீர் ஆயிரம்னு ஒரு புத்தகம் அதுலேயே முந்நூறு விதமான ஜோட கவிகளை பழனியில வாழ்ந்து முருகனுடைய சிலையை பிரதிஷ்டை செய்த யோகியான நம்ம போகமா மகரிஷி அவரு அது மாதிரி நிறைய பேர் பிரிருகு நாடி எல்லாமே தமிழ் சித்தர்கள் தான் விருகு மகரிஷிங்கிற தமிழ் சித்தர் அவர் உருவாக்கின கலை அந்த பிருகுநந்தி நாடி தமிழகத்திலிருந்து போய் கர்நாடகத்துல போய் மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழ கொங்குமல்ல வாழ்ந்த பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாரும் போய் இதை என்னவோ ஒரு கலைன்னு படிக்க போனா அது நம்ம தமிழ் நூல் அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கை நடத்தி அது பிருகுநந்தி நாடின்னு தமிழாக்கமே பண்ணி வச்சு இன்னைக்கு வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி சோ அவங்களுடைய இந்த நாடி முறைன்னு அதுக்கு பேரு நாடி முறைன்னா வைத்தியஸ்வரன் கோயில் பாக்குற சோடி அல்ல அது வேற கான்செப்ட் அது இது வேற கான்செப்ட் நாடிங்கிறது தசாபுக்தி இல்லாமல் உங்களுடைய பிறந்த கால கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் இணைச்சு சொல்லக்கூடிய முறையே நாடி முறை இது நம் தமிழ் மண்ணில் வாழ்ந்த விருகு மகரிஷியால் உருவாக்கப்பட்டது தான் நிறைய யோகிகள் சொல்லியிருக்காங்க ஒரு கலை இருக்கு அதே மாதிரி இதே நம்ம தமிழ் மண்ணுல நம்ம சென்னையில் வாழ்ந்த கிருஷ்ணமூர்த்தி முறைன்னு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கட்டம் இருக்கு ஒரு மனிதருக்கு நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராசி நவாம்சம் அந்த ரெண்டு தான் பார்த்திருப்பீங்க ரெண்டு கட்டம் தான் பார்த்துருப்பீங்க

அனைத்து ஜோட் தெரியும் சிம்பிளிஃபை பண்ணி அது இரநூத்தி நாற்பத்தி கட்டம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை அதை சப்ளாடா மாத்தி கேபி சிஸ்டம்னு அதுக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு அதுக்கு பேரு அவர் பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த நம்ம நம்ம பிரபஞ்சத்தினுடைய ஞானின்னு சொல்லலாம் அவர் உருவாக்கின முறைதான் இன்னைக்கு சென்னையில நிறைய பகுதிகளில் கேபி சிஸ்டம்னு ஈஸியா இந்த தேதியில திருமணம் நடக்கும் இந்த தேதியில இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நடத்தி நடந்த சம்பவங்களும் உண்டு உதாரணமா நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து இலங்கைக்கு போறாரு இலங்கைக்கு போய் அவர் எந்த ஒரு பிரமுகருக்கும் யாருக்கோ பார்க்க போறாரு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் விமான நிலையத்தில் அவர் பேட்டி கேட்குறாங்க பேட்டி கேட்கும் போது அதுல ஒரு பத்திரிகையாளர் ஒரு அன்பர் வந்து நானும் பத்திரிக்கை துறையில இருக்கிறேன் அதையும் சொல்லிக்கிறேன் சரி என்னுடைய பத்திரிகை ஒரு பத்திரிகை அன்பர் வந்து ஒருத்தர் கேட்குறார் கேட்டு இந்த மாதிரி ஒருத்தருடைய இறப்ப சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார் கேட்கும்போது என்னுடைய இறப்ப சொல்ல முடியுமான்னு அவர் கேள்வி கேட்கிறாரு நான் நான் இறந்து மறுநாள் நீங்க இறந்துடுவீங்க அப்படிங்கற வீரகேசரிங்கிற பத்திரிகைல அவருடைய இன்டர்வியூ வருது சரி அப்ப அவர் இறந்து மறுநாள் அவர் இறந்துருவேன் இது சம்பவமாவே இன்னைக்கு இருக்கு அவர் ஒரு விசித்திரமான ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிடரால அதெல்லாம் கணிக்க முடியுமா அவர் அந்த மாதிரியான ஒரு அவங்க எண்ணேறமும் நிமித்தம்னு ஒன்னு இருக்கு சகுனம்னு நம்ம சொல்றோம் எளிய தமிழ்ல நிமித்தம் வேற சகுனம் வேற சகுனம் செயற்கையா கூட உண்டு பண்ணலாம் இப்ப மாதேசய்யா வெளிய போறாங்கன்னா செயற்கை ஒரு பூனை குறுக்கோ ஓட விடலாம் சரி நீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஃபீல் ஆயிடுவீங்க குறுக்க வருதுன்னு இது வந்து சகுனம் இது செயற்கையாக கூட உருவாக்கலாம் ஆனால் நிமித்தங்கிறது வேற நிமித்தங்கிறது நடக்கக்கூடிய பக்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு சொல்லக்கூடியது சரி ஸோ அப்ப அவர் வீரகேசரி அந்த வீரகேசரி தான் நினைக்கிற அந்த பத்திரிகை இலங்கையில இருக்கு தமிழ் பத்திரிகை அது அப்போ அவர் நடந்த சம்பவத்தை அவரு இவர் எப்படி சொன்னாங்கன்னு கேள்வி ரெண்டாவது வந்து மாணவர்கள் வகுப்பெடுக்கும் போது கேட்கும்பொழுது அவர் கேட்குற நேரத்தில் ஒரு பாடி வருது அந்த டெட் பாடி வர்றத வச்சு நிகழ்வை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ உதாரணமாக எனக்கே நடந்தது அந்த மாதிரி நான் சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பணம் கிடைக்குமான்னு கேட்குறாரு எல்லாருக்கும் இன்றைக்கி பிரதான தேவை பணம் எனக்கு ஒரு பணம் எதிர்பார்க்குறேன் பணம் கிடைக்குமான்னு அப்போ என்னுடைய அலுவலகம் அப்போ இருந்த நேரம் இப்போ அலுவலகம் இல்லை அலுவலகத்தில் ஒரு வெளியில் கேபின்ல ஒருத்தர் பணத்தை எல்லி இன்னொருத்தர் கொடுக்குறாரு பணத்தை கவுண்ட் பண்ணி அவரும் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க பணத்தை கவுண்ட் பண்ணி யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அந்த நபர் நம்ம அலுவலகத்துக்கு வர்றாரு என்னுடைய கேப்பில் பார்த்தா தெரியும் வெளியில் என்ன நடக்குதுன்னு இவர் கேள்வி என்ன பணம் கிடைக்குமான்னு இவர் பணத்தை எண்ணி ஒருத்தர் வந்து இவர் பணம் கொடுக்குறாரு வாங்கிட்டு ம் இவர் வெளியில் போய் கொடுக்குறாரு அலுவலகத்துக்கு வெளியில் நின்று கொடுக்குறாரு இந்த கண்ணாடி கேப்பில் பார்க்குற அப்போ நான் ஜாதகமே பார்க்கல ஏன் பணம் கிடச்சிட்டு போங்க எப்போ கிடைக்கும் அப்படின்னாரு அவர் ரெண்டு ஸ்டெப்பு ஒரு மூணு ஸ்டெப்பு தள்ளி கால் வச்சு தானே போய் அந்த உட்காந்துருக்க சீட்டில் இருந்து அதை வச்சு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே கிடைக்கும் ஆனா அவருக்கு மூணு மணி நேரத்துல கிடைச்சிருக்கு சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி பக்கத்துல நடக்கிற சம்பவங்கள் சம்பவங்கள் தான் அதுதான் நிமித்தம்னு நிமித்த சாஸ்திரம்னு அதுக்கு பேரு அதை வச்சுதான் அவரு அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவர் சொல்லியிருக்காரு ஒரு உதாரணமா சொல்றதா இருந்தா அவருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய குருமார்கள் அவருடைய லைஃப்ல நடந்தத வகுப்பா எடுத்த சம்பவங்கள் எல்லாம் நிறைய அவரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்கு ஜோதிடம்னு ஒன்னு எப்போ எந்த காலத்துல இருந்து யார் யாரால் பேசப்பட்டது இது எந்த காலம் தொட்டே இருந்து வருகிறது இது வந்து பிரபஞ்சம் துவங்கிய காலத்துல இருந்து இருக்கு இந்த ஜோதிடம் என்பது பிரபஞ்சம் துவங்கிய காலத்துல இருந்து இருக்கு இதை முதல் முதல்ல இதை வந்து இத இறைவன் மூலமாக சப்த ரிஷிகள் வாங்குறாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பராசரர் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல ஈசனே வந்து ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது அந்த பராசரருடைய முறைகளைத்தான் எல்லாரும் வேற வேற டைமண்ட்ஸ் எல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு ஒரு காரை வந்து இப்போ நீங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க ஸ்லோவாக போவீங்க அந்த வாகன தேய்மானம் ஸ்பீடு பிரேக்கு இதெல்லாம் பார்த்து போவீங்க அதே இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதர் ஓட்டும் பொழுது அந்த கரடு தான் அந்த பயணம் இருக்கும் ஸோ ஒரு வாகனத்தையே ஒரு மனிதர் ஓட்டும் பொழுது பொழுது நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனையோ பிரயாணம் போகும்போது ஸ்பீடா போகாதான்னு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வாகனம் பொழுது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் நல்ல ஒரு தூக்கம் வரும் மென்மையா அவங்க சடன் பிரேக்கே பண்ணாம பண்ணுவாங்க அதே மாதிரியே இந்த ஜோதிட கலைய பல ரூபத்தில் பல விஷயங்களை மாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த மாற்றம் அந்த மாற்றத்தினுடைய தான் இன்னைக்கு வேற வேற மாதிரி டைமென்ஷன்ல இருக்கு இப்போதான் செல்போனை வச்சு சொல்றாங்க ஆதார் கார்டை வச்சு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஒரு ஒருத்தருடைய பேரை வச்சுக்கிட்டே சொல்லலாம் இப்படி சகலமும் அதுல ஏகப்பட்ட கலைகளா அது விரிஞ்சு கிடக்கு இந்த ஜோடம் ஸோ பிரபஞ்சம் காலத்துல காலத்திலிருந்தே இது இருக்கு இந்த இந்த சம்பவங்கள்லாம் இந்த நிறைய அந்த ஜோதிர கலை நிறைய இது வந்து இருக்கு இதுக்கு வந்து தோற்றம் மறைவுன்னு சொல்ல முடியாது சரி சரி இதுக்கு வந்து ஆமா இப்ப பராசரோடைய நிறைய ரிஷிமார்கள் எழுதுனது இருக்கு வாரணாசியில வாழ்ந்த சத்தியாச்சாரியாருங்கிற ஒரு முறை சாயா நாடின்னு அப்படி ஒரு முறை இருக்கு நாடியில நிறைய இருக்கு சுகர் நாடி பிருகுநந்தி நாடி அது மாதிரி குமாரசாமியும் அதே மாதிரி சாயா நாடி இது சாயா நாடியவே வேற வேற மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் வகுப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஊர்ல இருக்காங்க ஒருத்தர் சாயா கிரக நாடின்னு எடுப்பாரு ஒருத்தர் சாயா நாடின்னு எடுப்பாரு இப்படி நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்துறைங்கிறது இதனுடைய தோக்கமும் இதனுடைய முடிவும் யாரும் கைலன்னா இறைவனுடைய கையில ஏதோ ஒரு சக்தியும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு